Hi friends, welcome to Surya's Kitchen. In this video, we will make a soft and punch madri tasty cake. We will make a cake in this cake. சின்ன தட்டை வந்து நீங்க கவுத்து போட்டுக்கலாங்க இப்போ குக்கரோட மூடியில விசிலும் গ্যাস கட்டும் எடுத்துறலாம் எடுத்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி அடுப்பு வந்து மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க அடுத்ததா கேக் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு கேக் பாத்திரம் எடுத்துக்கேங்க இந்த பாத்திரம் உங்ககிட்ட இல்லனா இதுக்கு பதிலா நீங்க வந்து வீட்ல அடிபக்க ஃப்ளாட்டா இருக்க மாதிரி ஏதாவது সিলவர் பாத்திரமோ அல்லது ஈய பாத்திரமோ நீங்க எடுத்துக்கலாம் அந்த பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாங்க நெய் இல்லனா எண்ணெய் போட்டுக்கோங்க போட்டுட்டு அது எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க தடவி விட்டதுக்கு அப்புறமா இதல பட்டர் பேப்பர் வச்சிருந்தீங்கனா அத கட் பண்ணி நீங்க போட்டுக்கலாம் அப்படி பட்டர் பேப்பர் இல்லனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் மாவு படுறது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க எக்ஸ்ட்ரா இருக்க மாவை லைட்டா நீங்க கேக் பாத்திரத்தை கவுத்து போட்டு தட்டுனீங்கனா உங்களுக்கு வந்துரும் இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுக்கும்போது கேக் கொஞ்சம் கூட ஒட்டாம வருங்க அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதுல இந்த மாதிரி ஒரு ஜெலட வெச்சுக்கலாங்க இந்த ஜெலடையில 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாங்க நான் வந்து 280 ml கப்பால அளந்து எடுத்துக்கேன் உங்க வீட்ல மெஷரிங் கப் இல்லனா சின்ன டம்ளர்ல இல்லனா சின்ன கப்ல நீங்க அளந்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையெல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் எப்பவுமே நீங்க கேக் பண்ணும்போது மாவு வந்து சலிச்சிட்டு அதுக்கு அப்புறமா தான் கேக் பண்ணனும் அப்பதான் வந்து கேக் நல்ல சாஃப்ட்டா வருங்க நான் வந்து இந்த கேக் வந்து கோதுமை மாவு வச்சு பண்ணிருக்கேன் இதே மெத்தட்ல நீங்க வந்து மைதா மாவு யூஸ் பண்ணியும் பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா மாவு வந்து நல்ல சலிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இத நல்ல ஒரு தடவை mix பண்ணி விட்டுறலாம் நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடால சேர்த்திருக்கோம் அதனால மாவை ஒரு தடவை நல்லா mix பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கேங்க இந்த பவுல்ல 1/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து எந்த கப்பால கோதுமை மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலையே மத்த பொருட்களையும் அளந்துக்கோங்க 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே 1/4 கப் அளவுக்கு காச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் பாலை வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கனா வெளியில எடுத்து வச்சிருங்க கேக் பண்றதுக்கு முன்னாடியே வெளியில எடுத்து வச்சிட்டு நல்ல கூலிங் போனதுக்கு அப்புறமா தான் நீங்க சேக்கணும் இப்போ இது மூணையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாங்க நம்ம வந்து சக்கரையை வந்து அரைக்காம அப்படியே சேர்த்துறோம் அதனால நல்லா வந்து mix பண்ணி விட்டுருங்க நல்ல இந்த மாதிரி விஸ்க் வச்சு mix பண்ணீங்கனா ஒரு 5 செகண்ட்க்கு அப்புறமா உங்களுக்கு பாத்தீங்கனா இந்த மாதிரி நல்ல க்ரீமியான பதம் வந்திருக்கு பாருங்க இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா தான் இது கூட நம்ம மாவு சேர்த்துக்கணும் இப்போ இது கூட நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க நம்ம சலிச்சு வச்சிருந்த கோதுமை மாவை பாதி அளவு முதல்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல mix பண்ணி விட்டுறலாங்க ரெண்டு பாதியா நீங்க பிரிச்சு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவை ஒரு தடவை பாதி சேர்த்து நல்ல mix பண்ணிக்கோங்க mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா மீதி இருக்க கோதுமை மாவையும் சேர்த்து நம்ம mix பண்ணிக்கலாம் இப்போ மீதி இருக்க கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாங்க ஒரு விஸ்க் வச்சு நீங்க mix பண்ணீங்கனா கோதுமை மாவு கட்டி இல்லாம நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தா mix ஆயி வரும் ஒரே பக்கமா mix பண்ணிக்கோங்க mix பண்ணும்போது ஒரே பக்கமா mix பண்ணிக்கணும் clock wise னு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரே பக்கமா mix பண்ணிக்கணும் அப்பதான் நம்மளுடைய கேக் வந்து நல்ல சாஃப்ட்டா வரும் இப்போ பாத்தீங்கனா கேக்க வந்து நல்லா mix பண்ணியாச்சுங்க இப்போ இது கூட நான் வந்து ஒரு கேரட்டை துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதாவது 1/2 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் வந்து ஆப்ஷனல் தாங்க கேரட் இல்லனா நீங்க நட்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து 1 டீஸ்பூன் சக்கரை கூட 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அந்த பவுடரை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் நீங்க ஏலக்காய் தூளா வச்சிருந்தீங்கனா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லனா எசன்ஸ் வச்சிருந்தீங்கனா அது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி சக்கரை கூட ஏலக்காய் சேர்த்து அரைச்சு அந்த பவுடரை நீங்க சேர்த்துக்கலாங்க இப்போ இத நல்லா mix பண்ணி எடுத்தாச்சு இப்போ இத ஒரு ஸ்பாட்சுலா வச்சு நல்லா mix பண்ணிக்கலாங்க ஸ்பாட்சுலா இல்லனா உங்ககிட்ட தோசை கரண்டி இருக்குல அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க மாவு இந்த அளவுக்கு நல்ல திக்கா இருக்குன்னு இந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு திக்கா இருக்கணும்ங்க லூசா இருக்க கூடாது ஏன்னா நம்ம கோதுமை மாவுல கேக் பண்ணி இருக்கிறதுனால
மாவு வந்து இந்த அளவுக்கு திக்கா இருக்கணுங்க. லூஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் வெந்து வரும்போது களி மாதிரி ஆயிரும், சாப்பிடும்போது வாயில ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால மாவுடைய பதம் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். இப்ப நம்ம கேக் பாத்திரத்துல நம்ம வந்து ஊத்திக்கலாங்க. பாருங்க ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு மாவு நல்லா திக்காக இருக்குன்னு. இப்போ இதை லைட்டாக தட்டி கொடுத்துட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த குக்கரில் நம்ம மூடியை எடுத்துட்டு நம்ம உள்ள பாத்திரத்தை வச்சிடலாம். பார்த்து வைங்க வைக்கும்போது, ஏன்னா குக்கர் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சென்டரில் நம்ம வந்து கேக் பாத்திரத்தை செட் பண்ணிக்கலாங்க. இப்போ மறுபடியும் நம்ம இதை மூடி போட்டு மூடி ஒரு 40 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்குங்க. நான் வந்து மேலே கேக்குக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி வந்து மேலே வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த வகையான நட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், முந்திரி, பாதாம் இல்லை ட்ரூட்டி ஃப்ரூட்டி, இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் வச்சுருக்கேங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்படி வைக்கும்போது. இப்போ இதை நம்ம மறுபடியும் மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது எனக்கு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, மொத்தமாக 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு கேக்குடைய அடிப்பக்கம் வரைக்கும் விட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்டிக்கில் வந்து ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா கேக் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கேக் நல்லா வெந்துருச்சு, இந்த கேக் வந்து நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். மொத்தமாக எனக்கு இந்த கேக் வேகிறதுக்கு வந்து 40 நிமிஷம் எடுத்துக்கிச்சுங்க. உங்களுக்கு வந்து கேக் வேகாமல் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட வச்சுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரத்தில் கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம கேக்கை வந்து அன்மோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம கவுத்தோம்னாலே வந்துருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அடிப்பக்கம்லாம் நல்லா கருகாமல் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் நம்ம ஓவனில் பண்ணுற கேக் மாதிரியே வந்திருக்கு. பாருங்கள் இந்த கேக்குக்கு நம்ம தயிரோ முட்டையோ கூட யூஸ் பண்ணலைங்க, எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம கோதுமை மாவில் செஞ்ச கேக்கு. இதுக்கு பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கோம். சப்போஸ் உங்கள் கிட்டே பேக்கிங் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் ஆப்பசோடா இருக்கும் எல்லார் வீட்லேயும், அதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நீங்கள் இந்த கேக்கை வந்து பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கேக் கேட்டால் இந்த மாதிரி வீட்டில் இருக்க கோதுமை மாவு வச்சு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.